உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. தேர்தல் மூலம் பாஜகவுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்று திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 இடங்களிலும் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றது. இதுகுறித்து வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், மக்களவைத் தேர்தலில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் திறமையால் தமிழக மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளோம். திராவிட கொள்கையை அடிப்படையாக கொண்ட கட்சிகளுக்குதான் இனி தமிழகத்தில் எதிர்காலம் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலுடன் ஒப்பிடும்போது தேசிய அளவில் பாஜகவின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளது என்று விமர்சித்த அவர், அபரிமிதமான செல்வாக்குடன் தங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த பாஜகவிற்கு இந்த தேர்தல் மூலம் மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று சாடியுள்ளார். பின்னர் பாஜகவின் தேர்தல் வெற்றி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜகவின் வெற்றி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் அவரது மகன் கதிர் ஆனந்தின் வெற்றி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், தனது மகன் கதிர் ஆனந்த் மக்களவை வேலைகளை தொய்வின்றி செய்ய வேண்டும், வேலூர் தொகுதி மக்களை அணுகி அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், என்றைக்கும் அவர்களின் தோழனாகவே தன்னை நினைத்து பணியாற்ற வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார்.